ஊத்திரமேரூரில் இளம்பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி கர்ப்பத்தை கலைக்க வலியுறுத்திய வாலிபரை காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்து வயலூர் கிராமத்தைச் சேர்ந்த டிப்ளமோ பட்டதாரி பெண் நிவேதிதா. இவர் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து ஐயங்கார்குளம் பெண்கள் விடுதியில் தங்கியுள்ளார். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த பிஇ பட்டதாரி வாலிபரான பிரவீன்குமார் என்பவரை கடந்த 3 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் நிவேதிதா கர்ப்பம் அடைந்துள்ளார். இந்த தகவலை நிவேதிதா பிரவீன்குமாரிடம் தெரிவிக்க இருவரும் மதுராந்தகம் கற்பக விநாயகா மருத்துவமனையில் பரிசோதித்து கர்ப்பத்தை உறுதி செய்துள்ளனர். இந்நிலையில் பிரவீன்குமாரின் உறவினர் சத்யவாணியுடன் இணைந்து நிவேதிதாவை சென்னைக்கு அழைத்து சென்று கர்ப்பத்தை கலைக்க பல்வேறு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இதை அறிந்த நிவேதிதா காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தன்னை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிவிட்டு தற்பொழுது திருமணம் செய்ய மறுப்பதாக கூறி புகார் தெரிவித்ததின் பேரில் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நவீன்குமாரை இரு சட்ட பிரிவின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உள்ளனர். மேலும் நிவேதிதா கர்ப்பத்திற்கு தான் காரணமில்லை எனவும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டு உண்மையை ஆராய வேண்டும் எனவும் எதிர் தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாய் மற்றும் தந்தையரை இழந்த நிவேதிதா தற்பொழுது கர்ப்பமுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் செய்வது அறியாது கலங்கி நிற்கும் காட்சி வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.